அது அவங்களுக்கு பிளட் குறைஞ்சிருச்சு மேடம், பிளட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்க அவங்கள ஹாஸ்பிடல் சேர்த்தோம். சர்ஜரி பண்ண பிறகு கேன்சர்னு சொன்னாங்க மேடம். முதல்ல கேன்சர்னு சொல்லல. முதல்ல போனப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க கீமோ பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க மேடம். வெல்கம் டு நேச்சர் கியூர். இங்க பேஷண்டோட ரிலேஷன் இருக்காங்க, அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேரு, பேஷண்ட் பேர் சொல்லுங்க. என் பேரு ராமபால் மேடம். பேஷண்ட் எங்க அப்பா நரசிம்மலு மேம். எங்களது கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் வெல்தோத்தி மேம். ஓகே, என்னாச்சுங்க? அது கேன்சர் வந்திருக்குன்னு சொன்னாங்க மேம். ஓகே, எப்படி வந்ததுன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு பிளட் குறைஞ்சது மேம். பிளட் குறைஞ்சதுக்கு நாங்க ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனோம். என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வாட்டி இங்க ஹைதராபாத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணோம். அங்க என்னமோ சின்ன கட்டி வந்திருக்கு, டியூமர் மாதிரி. அப்பா வந்து ரொம்ப பயந்துகிட்டு கார்ல வந்து உட்காந்து நான் இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப வாந்தி வந்துருச்சு. திரும்ப சர்ஜரி பண்ணாங்க மேடம். சர்ஜரி பண்ண பிறகு திரும்ப கேன்சர்னு சொன்னாங்க மேடம். ஃபர்ஸ்ட் கேன்சர்னு சொல்லல, அது சர்ஜரி பண்ணி ஒரு சின்ன கட்டி எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க அதான பிறகு கேன்சர்னு சொன்னாங்க மேடம். ஒரு 9 மாசம் முன்னாடி மேடம். அப்புறம் எங்களுக்கு அங்க பிடிக்கல. அப்புறம் நாங்க அதுக்கு தான் யூடியூப்ல பார்த்தோம் மேடம். இந்த 9 மாசமா நீங்க சின்ன சின்ன ஹாஸ்பிடல் ஏதாவது காமிச்சீங்களா? காட்டணும் மேடம். காட்டிட்டு அங்க ஒண்ணும் இல்ல மேடம், ஐரன் குறைவா இருக்கு, பாடியில ஐரன் இல்ல, ரொம்ப நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டா சரியாயிடும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சர்ஜரி பண்ண பிறகு அது என்னமோ சின்னதா சின்ன கட்டி ஆட்டம் எடுத்து டெஸ்ட் காமிச்சாங்க மேடம். இப்போ முதல்ல போனப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு கீமோ பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. முதல் தடவை வந்தோம், அப்புறம் இப்போ 2வது தடவை வந்திருக்கோம் மேடம். ஓகே, இந்த ஹாஸ்பிடல் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு அந்த கடவுள் தான் மேடம் காட்டினார் யூடியூப்ல, வேற யாரும் எனக்கு சொல்லல, கடவுள் தான் வழி காட்டினாரு. வந்துருந்துச்சு அங்கிருந்து எல்லா வீடியோஸும் நான் பாத்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்கிற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் மேடம். 20 நாளைக்கு அப்படி வந்தோம் மேடம். ஓகே, என்ன செய்யறாருங்க உங்க ஃபாதர்? என்னோட ஃபாதர் டிரைவர், அப்புறம் விவசாயம் பாத்துக்கிறாரு மேடம். ஓகே, இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு அவருக்கு? இப்போ அந்த சர்ஜரி பண்ண பிறகு கொஞ்சம் வீக் ஆயிட்டாரு. ஓ, வீக்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி பைக்ல உட்கார்ந்து ட்ரிபிள் ரைடிங் கூட பண்ணிட்டு இருந்தாரு. சர்ஜரி பண்ண பிறகு வீக் ஆயிட்டாரு. ஓகே, ரொம்ப வீக் ஆயிட்டாரு சர்ஜரி பண்ண பிறகு. இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ வீக்கா இருக்காரு, ஆனா நல்லா சாப்பிடுறாரு. அப்புறம் அவரு நடமாடணும் அப்படின்னா யாராச்சும் புடிச்சுக்கணும். ஓகே, இன்னும் ட்ரீட்மெண்ட் வெளியில நடந்துட்டு தான் இருக்கா? இல்ல மேடம், இங்கே வந்து எடுத்துக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அவரு என்ன சொன்னாருன்னா கீமோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, கீமோ அப்படின்னா வேண்டாம், நான் இங்கே கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். திரும்பவும் கீமோ பத்தின ஐடியா இருக்கா? அது வலி வரும், பாடி தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, நீங்க ஆயுர்வேதத்துக்கு வரதுக்கான காரணம் என்ன? இங்க நிறைய வீடியோஸ் பாத்துருக்கேன் மேடம், எல்லாருக்கும் கியூர் ஆகுதுன்னு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். வீடியோ பார்த்ததுனால தான் வந்தேன் சொல்றீங்களா? ஆமா மேடம், எல்லாருக்கும் நல்லா இருக்கு இல்லையா, எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. ஓகே, அத பார்த்து வந்த மேடம். ஓகே, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது யாரையாவது என்கொயரி பண்ணீங்களா? யாரையும் பண்ணல மேடம், யாரையும் பண்ணல. தேங்க் யூ. தேங்க் யூ மேடம்.